தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது திமுக. எல்பிஜி சிலிண்டர் விலை 500, பெட்ரோல் விலை 75 ஆக குறைக்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் கனிமொழி எம்பி வழங்கினார். தொடர்ந்து திமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். நமது நாட்டில் விரைவாக லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் இது குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது. மொத்தம் 7 கட்டமாக லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் ஜூன் 4 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே லோக்சபா தேர்தல் நடக்கிறது. தமிழகத்தில் இன்னும் 1 மாதத்தில் லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையே திமுக தனது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி எம்பி தலைமையில் தயாரிக்கப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கையில் இன்று காலை 10 மணிக்கு திமுக தலைவர் ஸ்டாலினிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் லோக்சபா தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டார். இதில் தேர்தலுக்கு முன்பாக அறிக்கை தயாரித்து பொறுப்புக்கு வந்த பிறகு அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டுவதில் முதன்மை இயக்கமாக திமுக விளங்குகிறது என்றும், சொன்னதை செய்வோம் சொல்வதை செய்வோம் என்ற கருணாநிதி அளித்துள்ள உறுதிமொழி இது உறுதிமொழி மட்டுமல்ல, எங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறை. அந்த வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. கனிமொழி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை முழுமையாக கேட்டறிந்து அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக மாற்றி ஒப்படைத்துள்ளார்கள். எனவே இது திமுக தேர்தல் அறிக்கை மட்டுமில்லை, தமிழ்நாட்டு மக்களின் அறிக்கையாக அமைந்துள்ளது. பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் பாழ்படுத்திவிட்டது. கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. இந்தியாவில் உள்ள கட்டமைப்புகளை சிறுக சிறுக சிதைத்துவிட்டது. கையில் கிடைத்த அதிகாரத்தை பாஜக வீணடித்துவிட்டது. இனியும் மோடி அரசு தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல. நாட்டின் மீதான அக்கறையில் இந்தியா கூட்டணியை அமைத்திருக்கிறோம். சமத்துவம் சமதர்மம் என்ற எண்ணம் கொண்ட ஆட்சியாக அமையும், சகோதரத்துவம் கொண்ட ஆட்சியாக அமையும், மொத்தத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் அரசாக அமையும். 64 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாராகியுள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான உன்னத திட்டங்கள், தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்கள் என சிறப்பாக இந்த குழு தேர்தல் அறிக்கையை தயார் செய்துள்ளது. இந்த குழுவை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த எல்லோரும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் என்று ஸ்டாலின் கூறினார். மாநில உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் இந்தியா அரசியல் அமைப்பு திருத்தப்படும். ஆளுநர் பதவி என்பது தேவையில்லாதது என்றாலும் இருக்கும் வரை முதல்வரின் ஆலோசனை பெற்று நியமிக்கப்பட வேண்டும். ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கும் பிரிவு 361 நீக்கப்படும். உச்சநீதிமன்றம் கிளை சென்னையில் அமைக்கப்படும். புதுவைக்கு மாநில அந்தஸ்து. மத்திய அரசு பணிக்கு தமிழ் மொழியில் தேர்வு நடைபெறும். அனைத்து மாநில வளர்ச்சிக்கும் சம அளவு நீதி. திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை அளிக்கப்படும். ரயில்வேக்கு தனி பட்ஜெட் தாக்குதல் செய்யப்படும். புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும். நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் காலை உணவு. இந்தியா முழுவதும் மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் அளிக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு. எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ஆக குறைக்கப்படும். பெட்ரோல் விலை 75 ஆக குறைக்கப்படும். டீசல் விலை 65 ஆக குறைக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். தேர்தல் அறிக்கையை தயாரிக்க திமுக தலைமை கனிமொழி தலைமையிலான குழுவை அமைத்திருந்தது. அந்த குழு தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்டது. பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மக்களிடம் கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கையாக தயார் செய்திருந்தது. இந்த சூழலில்தான் இன்று காலை தேர்தல் அறிக்கையை முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்.